இன்னைக்கு எங்க மூணு பேர் லைஃப்லயும் ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளுக்காக தான் எங்க அம்மா, ஃபேமிலி, சொந்தம், பந்தம், பிசினஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்க சொந்த ஊர் தூத்துக்குடியில இருந்து ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி கொடைக்கானல் செட்டில் ஆயிருக்கோம். ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி, இன்னைக்கு June 10th மண்டே, காலையில 5:30 ஆகுது. 15 degrees குளிர்ல எல்லாருமே எந்திரிச்சிட்டோம். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. பட் என்ன செய்ய, பழகிதானே ஆகணும். இன்னைக்கு டோரா பாப்பா அவளோட கொடைக்கானல் பவன் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே போக போறா, அதுவும் யூனிஃபார்ம்ல. நிறைய பேரு இந்த கொடைக்கானல் லைஃப் ஸ்டைலையும் பாப்பாவோட ஸ்கூலையும் பத்தி ஆச்சரியமா கேட்டிருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு இந்த விளாக்ல பதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபுல் விளாகையும் ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸையும் நம்ம டோரா பாப்பாக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல் யூனிஃபார்மை பத்தி சொல்லி ஆகணும். அவ்வளோ ப்ரொஃபஷனலா இருந்தது. டாப் வியர் இந்த லைட் ப்ளூ கலர் பிளெயின் ஃபுல் அண்ட் ஷர்ட், ஒரு டீசென்டான காட்டன் ஃபேப்ரிக்ல இருந்தது. வியர் பண்றதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாக்கு. பாட்டம் வியரா இந்த லைட் பிளெயின் கிரேப் கலர் பிளீட்டட் ஹாப் ஸ்கர்ட், கொஞ்சம் திக்கான காட்டன் மெட்டீரியல்ல, ரொம்ப கியூட்டா இருந்தது. அவ பாப்பா போடும் போது ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா ஸ்கூலுக்கு டை வியர் பண்ண போறா. டார்க் நேவி ப்ளூ கலர்ல அவங்க ஸ்கூல் லோகோவை கோல்ட் கலர்ல பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல இதுல என்ன காமெடினா, முன்ன பின்ன டை கட்டின பழக்கமே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால யூடியூப்ல வீடியோ பார்த்துதான் ஒரு வழியா டைய வந்து கட்டியாச்சு. பாப்பா போட்டிருக்கிற இந்த யூனிஃபார்முக்கு அழகே இந்த ஸ்வெட்டர் தான். கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்றனால குழந்தைங்களுக்கு குளிர் தெரியாம இருக்கணும்ன்றக்காக இந்த டார்க் நேவி ப்ளூ கலர் வி நெக் லைட் வெயிட் ஸ்வெட்டர் கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்வெட்டர் வியர் பண்ணதுல ஸ்கூல்ல எவ்வளோ குளிர்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப கம்ஃபர்டாவும் ரொம்ப வார்மாவும் தான் ஃபீல் பண்ணுவாங்க. எந்த ட்ரெஸ் போட்டா அதுக்கு ஏத்த மாதிரி தான் பாப்பா க்ரூம் பண்ணிக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. சோ அதே மாதிரி இந்த ஸ்கூல் யூனிஃபார்முக்கும் பாப்பா 2 plaid பின்னி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, நானும் நீட்டா பின்னி விட்டுட்டேன். பாப்பா படிக்கிற இந்த ஸ்கூல் வந்து கோ எஜுகேஷன் ஸ்கூல்ன்றதுனால கேர்ள்ஸ் கண்டிப்பா பிளாக் கலர் லெகின்ஸ் வியர் பண்ணியே ஆகணும். இதுல இன்னொரு பெனிஃபிட்டும் என்னன்னா, குளிருக்கு கொஞ்சம் வார்மா இருக்கும். ஃபைனலா நேவி ப்ளூ கலர்ல சாக்ஸும், நாங்க தூத்துக்குடி பேட்டா ஷோரூம்ல வாங்கின பிளாக் கலர் ஷூவையும் போட்டுட்டு இந்த யூனிஃபார்ம்ல ஆசை பட்ட 2 plaid அவளுக்கு போட்டு விட்டுட்டு அவளை பார்க்கும் போது அவ்வளோ ப்ரொஃபஷனலா அவ்வளோ அழகா இருந்தா அவளுமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பா. நீங்க வீடியோலயே பாத்திருப்பீங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்பவுமே பாப்பா அவ கையால தான் சாமிக்கு பூ பறிச்சு வச்சு சாமி கும்பிடணும்னு ஆசைப்படுவா. எங்க ஹவுஸ் ஓனர் வீட்டு கார்டன்ல இருந்துதான் எப்பவுமே பூ பறிப்போம். சோ இன்னைக்கு பார்த்து பிங்க் கலர்ல வந்து கலர்ஃபுல்லா நிறைய ரோஸ் பூத்து இருந்தது. அதை எல்லாத்தையும் பறிச்சு எங்க ஹவுஸ் ஓனரோட பிள்ளையார் கோவில் கொஞ்சம் பூவை வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் பூவை வந்து எங்க வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். எங்க வீட்டுல வந்து புதுசா இந்த குட்டி பூஜை அறையை வந்து ஆன்லைன்ல தான் வாங்கணும். இதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இதுக்குள்ள வைக்கிறதுக்கு இன்னும் சாமி சிலை மட்டும் வாங்கல, தேடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஆப்டா வேணும் அப்படின்றதுக்காக. பட் இருந்தாலும் உள்ள கடவுள் இருக்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு கற்பூரம் ஏத்தி சாமிக்கு, எங்க அம்மாக்கு, அப்புறம் எங்க பார்வதி ஆச்சிக்கு எல்லாருக்கும் காட்டிட்டு அவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு மன நிறைவா சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ டைம் வந்து கரெக்டா 8:00 ஆகுது. பாப்பாக்கு எங்க எல்லாருக்குமே எப்பவுமே ஒரே பிரேக்ஃபாஸ்ட் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால என்னோட ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ருட்டீன் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா முட்டை பொடி மாசும் கேப்பக்கூழும் தான் இன்னைக்கு. இதை நாங்கள் எப்போ பிளான் பண்ணோம் அப்படின்னா, நானும் என் ஹஸ்பண்டும் ஹாலிடேஸ் டைம் இருக்கும் தெரியுமா, ஸோ அதில் இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு எங்கள் லைஃப் ஸ்டைல் அடாப்ட் ஆகுற வீக்லி ஃபுட் சார்ட்டு, டெய்லி ரொட்டீன் எப்படிலாம் இருக்கணும் எல்லாமே பிளான் பண்ணதுனால எங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம். எங்களோட இந்த சிம்பிள் ஃபுட் சார்ட் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தனித்தனியா ஷார்ட்ஸா நாங்க வந்து அப்லோட் பண்றோம். அப்புறம் பாப்பாக்கு புதுசா மில்டன்ல இந்த ப்ளூ வித் பிங்க் ஹாட் அண்ட் கோல்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸும், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் பாட்டிலும் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தோம். பாப்பாவோட பேக் வந்து பிங்க் வித் லாவெண்டர் அப்படின்றதுனால அது பேஸ் பண்ணியே நாங்க கலர் மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தோம். சோ இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸா ஸ்டார் ஃப்ரூட் தான் கட் பண்ணி எடுத்துட்டு போறா. அது ராவா இருந்ததுன்னா அவளுக்கு கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக அதுல கொஞ்சம் சில்லி பவுடரும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் இங்க உள்ள கூலிங் கிளைமேட்டுக்கு வந்து கண்டிப்பா நம்ம தண்ணிய வந்து நல்லா சுட வச்சுதான் குடிக்கணும். அதனால காலை எந்திரிச்சோடனே பாப்பாக்கு நல்லா வெண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அதை ஆரம் வச்சு அவ வாட்டர் பாட்டில வந்து ஃபில் பண்ணிட்டேன். புது ஸ்கூலுக்கு போகிற எக்ஸைட்மெண்ட்ல வீட்டுல இருந்து நாங்க எல்லாருமே 8:30 கிளம்பிட்டோம். நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, பாப்பாக்கு மத்தியானத்துக்கு லஞ்ச் வந்து நான் பேக் பண்ணவே இல்லை. எல்லாரும் யோசிப்பீங்க ஃபுல் டே ஸ்கூலுக்கு லஞ்ச் இல்லாம எப்படி அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைப்பீங்க.
கேட்டிருப்பீங்க. அதுக்கு ஆன்சர் பாப்பாவே ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவா. அப்ப நீங்களே கேளுங்க. காலையில 8:30 நல்லா வெயில் அடிச்சுது. என்னதான் குளிர என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மள மாதிரி லேண்ட் சைன்ல இருந்து வரவங்களுக்கு இந்த வெயில் கண்டிப்பா வேணும். அப்பதான் கொஞ்சம் ஊரையும் இந்த லைஃப் ஸ்டைலையும் அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புது ஸ்கூலுக்கு புது யூனிஃபார்ம்ல போறதுனால பாப்பா குஷியாகி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. அவ பாடுறது நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். ஆனா சின்ன பிள்ளைத்தனமா பாடினாலும் அவ பாடின லிரிக்ஸ்ல உண்மை இருக்கு. உண்மையிலே இந்த கொடைக்கானல் பவன் ஸ்கூல் பாப்பாவோட பாட்டுக்கு அவ்வளோ ஆப்டா வந்து மேட்ச் ஆச்சு. நாங்க எல்லாருமே நேச்சர் ஹவர்ஸ் வரையா பாப்பாவோட இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு இந்த ஆம்பியன்ஸும் அட்மாஸ்பியரும் தான் மெயின் ரீசன். இப்படி ஒரு நேச்சர்லயும் அட்மாஸ்பியர்லயும் ஆம்பியன்ஸ்லயும் தான் இந்த ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல நாங்க பாப்பாவை சேர்க்கறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுல ஒரு சில ரீசன்ஸ் சொல்றோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இது வந்து ஒரு சிபிஎஸ்இ கோ எஜுகேஷன் ஸ்கூல். பாப்பா ஆல்ரெடி தூத்துக்குடியில வந்து படிச்ச டிபிஎஸ் ஸ்கூல்ல உள்ள சிலபஸ் தான் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்றாங்க. பாப்பா படிச்ச டிபிஎஸ் ஸ்கூலுமே கோ எட் தான், ஸோ அதனால இங்க அவளுக்கு சிங்க் ஆயிட்டு. இங்க ஒர்க் பண்ற டீச்சர்ஸ்லயும் மெயினா அவங்க பிரின்சிபல் மீரா மேம் பாப்பாவோட பழைய டிபிஎஸ் ஸ்கூல் பிரின்சிபல் சோஃபியா மேம் மாதிரியே தான். அதனால அவளுக்கு பிரின்சிபல் மேமையும் ரொம்பவே பிடிச்சிட்டு. பாப்பாவோட ஒரு பிரின்சிபல் மாதிரி மட்டும் இல்லாம ஒரு பேரண்டா அவங்க நடந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாக்கும்போது இவங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்துமே வந்து கம்மி தான். சோ கிளாஸ் ரூம்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டியை வந்து டீச்சர்ஸ் கிளியரா ஈஸியா பார்க்க முடியும். சோ அவங்க கிளாஸ் நடத்தும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா கவனிக்கிறாங்களா அப்படின்றதையுமே டீச்சர்ஸ்னால அனலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால டீச்சர்ஸுக்கும் ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆகி அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையுமே வந்து கத்து கொடுக்க முடியும். எல்லாம் யோசிப்பீங்க, ஆனா ஸ்கூல் பார்க்க வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங் மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு. இந்த பில்டிங் பாக்குறதுக்கு எந்தவித ஆடம்பரமும் பந்தாவும் இல்லாம ரொம்ப பழைய பில்டிங்கா சாதாரணமா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லஞ்ச் கொண்டே வரக்கூடாது. ஸ்கூல்ல தான் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுவும் பியூர் வெஜிடேரியன் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. சோ லஞ்ச பத்தி நான் சொல்றதை விட இன்னைக்கு ஃபுல் டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்ம டோரா பாப்பாவே உங்ககிட்ட நேரில் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஈவினிங் பாப்பா வந்து என்ன சொல்ல போகிறான்னு நாங்களும் உங்களை மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு வெளியே நிறைய ஒர்க் இருக்குது, அதனால இன்னைக்கு ஃபுல் டே எங்கள் லைஃப்பில் தேவையான டெய்லி எசென்ஷியல் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறதுக்கே ஆஃப்டர்நூன் 3:45 ஆயிரும். அதுக்குள்ளே பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துடுவா. நாங்களும் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்க ஆர்வத்தோட கிளம்பிட்டோம். இதுதான் பாப்பாவோட ஸ்கூல் கர்சர் வெஹிக்கிள். இதுல தான் அவர் ஸ்கூலுக்கு போறதும் திரும்பி வீட்டுக்கு வர்றதும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஷாப் கிட்டே சேஃபா கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிக்கப் பண்றதும் அங்க இருந்தே பிக்கப் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம், எங்களோட பிசினஸ் பத்தியும் நாங்க எதுக்கு கொடைக்கானல் வந்திருக்கோம் அப்படின்றதையும் எங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கான ஃபுல் ஆன்சரையுமே மேல கார்டில் உள்ள டோரா பாப்பாவோட பர்த்டே விளாக் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்க டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த விளாகை பார்க்குற உங்களுக்கு எங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தியும் பாப்பாவோட ஸ்கூல் பத்தியும் எந்த மாதிரி விளாக்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களை மாதிரி பேரண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நாங்க அதை கண்டிப்பா ஃபுல் விளாக் வீடியோவா போஸ்ட் பண்றோம். பன்னீர் பட்டர் மசாலா, சுப்பாத்தி, மோரு, சோறு, சாம்பாரு, வடை, மாங்காய் ஊறுகாய். நீ என்ன சாப்பிட்ட? நான் பன்னீரும் சப்பாத்தி சாப்பிட்டேன். எத்தனை தோ சப்பாத்தி? 2 சப்பாத்தி. 3 ஸ்நாக்ஸ். குலாப் ஜாம், குலாப் ஜாம் மூட்டி. டீயா குடிச்சியா? இஞ்சி டீ குடிச்சியா? சாட் ஃப்ரூட் எப்படி இருந்துச்சு? நான் வந்து கொண்டு வரலன்னு சொன்னேன்,
அதுக்கப்புறம் நான் பண்ண லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ்டே காட்டினேன். நீங்கள் இங்கே வந்து ஒன் சைடு பிக்சர் ஒட்டி இன்னொரு சைடு வந்து மேட்டர் எழுதுன்னு சொன்னேன். சரி சார் நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுறது சொன்னேன். அப்பா உண்மையிலேயே வந்து டோரா பாப்பாவும் சரி மற்ற இதே மாதிரி இருக்கிற மற்ற குழந்தைங்களும் சரி ரொம்பவே பாராட்டணும். எதுக்குன்னா ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படின்றத ஃபுல்லா மெமரியில ஏத்திட்டு அதை வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் அப்படியே எதையுமே மறைக்காம சொல்றாங்க. உண்மையாவே அந்த குழந்தைங்களை வந்து ரொம்பவே பாராட்டணும். ஸோ டோரா பாப்பா அவ ஸ்கூலை பத்தி அவ வாயிலேயே இந்த அளவுக்கு சொல்லுவான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலும் சரி எங்களோட ஃபர்ஸ்ட் டே ரெகுலர் ரொட்டீனும் ரொம்ப நல்லபடியா போச்சு. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வ்ளாக்ல உங்க எல்லாரையுமே நாங்க மீட் பண்றோம். அது வரைக்கும் பை பை.